நீ வந்து தமிழ் பேசினா கொஞ்சம் மட்டும்தான். ரெண்டு ஜப்பானியர்கள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அவர் தமிழ், அவர் ஜப்பானிய மொழி தான் பேசுகிறார். ரெண்டு சைனால வந்து கேட்கிறாங்க, சைனாவிலிருந்து நிறைய பேர் இங்கிலீஷே தெரியாது. டாக்ஸி டிரைவர் டாக்ஸி நிப்பாடுவாங்க, நம்ம போய் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சோம்னா எப்படி போயிடுவாங்க. ரெண்டு சீனர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது அவர் சீன மொழியில் தான் பேசுகிறார். ஆனால் தமிழர்கள் நாம் இருவர் சந்தித்துக் கொண்டால் தமிழில் பேசினாலே கேவலம் என்கிற உணர்வை ஏற்படுத்தியது இந்த மேற்கத்திய உருவாக்கம். அன்றிலிருந்து இன்று வரை ஊடகங்களும் திரைப்படங்களும் தான் நாம் என்ன உடுத்த வேண்டும், என்ன உண்ண வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒன்றும் இல்லாத தமிழகம் ஒன்று இங்கே இருந்திருக்கிறது. நண்பர்கள், நான் வந்து வேற நாடு பத்தி பேசல, எங்கேயோ சொல்ல இங்க ஐரோப்பா லட்சம் போலியோ ஒரு பத்தி பேசியிருக்காரு. இல்லை, ஒரே ஒன்றும் இல்லாத தமிழகம் நம் தமிழகம். ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் சோழர் ஆட்சி பரவிய பொழுது அங்கோவார் கோயில் வங்காளத்தோட கடலை வந்து ஏரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சோழ கால இலக்கியங்கள் ஒரு கடலை ஏரின்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய கடற்படை மிக வலிமையானதாக இருந்தது. நமது நாட்டு, நான் வந்து அமெரிக்கன் பேசுறேன், நம்ம நாட்டு வடக்கே இமயம் தெற்கே குமரிக்கண்டம் என்று ஒன்று இருக்கு. இந்த குமரிக்கண்டத்தை பத்தி இப்ப இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. இந்த குமரிக்கண்டம் என்பதுதான் முன் சங்கங்கள், முதல் மூன்று சங்கங்கள் இருந்திருக்கிறார்கள். தலைவர்களாக இருந்த சங்கங்கள் இருந்திருக்கிறது. நான்காவதாக உருவான சங்கம் தான் மதுரை தமிழ் சங்கங்களாக வரலாறு சொல்கிறோம். பாண்டித்துறை தேவர், அதாவது தெற்கு தாழ்ந்து வடக்கு உயர்ந்த பொழுது இமயம் வெளிவந்தது. அதற்கு முன்னால் குமரிக்கண்டம் என்பது இன்றைக்கும் நமது தமிழர்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டு கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பையோட ரயில்வே சிஸ்டம்ல இருந்து ரோடு வரிமுறை பணிகள் வரைக்கும் அத்தனை விதங்கள்லையும் இன்னைக்கு இருக்கிற டவுன் பிளானிங்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் வசதியா அப்பயே தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார். குறை ஒன்றும் இல்லாத சமூகமாக நமது சமூகம் இருந்திருக்கிறது. காரணம், பணத்திற்கு பின்னால் இத்தனை பரபரப்பு என அலைகிற மனோபாவம் என்று இல்லை. யோகா, பரதநாட்டியம், களரி, ஜூடோ, கராத்தே, இந்த மாதிரி பல கலைகள் வந்து தமிழகத்தில் தோன்றிக்கூடிய கலைகள் தான். இந்த யோகாங்கிற கலையை வச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு யோகாங்கிறது ஒரு சப்ஜெக்ட் சிலபஸ் கூட லைட்டர் வெயிட்ல வச்சிருக்கிறதா நம்மளுடைய மிகப்பெரிய குறைகள். நம்ம எப்பவுமே லைட்டர் வெயிட்லேயே இருந்துட்டோம். சகிப்புத்தன்மை என்பது மிக அதிகமாக இருக்கு. என்ன செய்தாலும் நாம் சகித்துக் கொள்கிறோம், என்ன நடந்தாலும் நாம் சகித்துக் கொள்கிறோம். நம்ம வரிக்கிட்ட சொல்லி இவ்வளவு பிரஷர் கொடுக்குற அரசாங்கம் 21,000 ரூபாய் ஒரு பாரின் கம்பெனிக்காரர் வந்து நம்ம வரிப்பணத்தை திருடி போனால் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்மளுடைய பணம் நம்ம சிப்காட் பெருந்தூர்ல இருக்கிற சிப்காட்ல வந்து கொக்கோ கோலா தான் இடைகள் திருச்சியில் வந்து இலக்குக்கு அமைப்பு வந்து போராட்டம். கிட்டத்தட்ட 30 லட்சம் மட்டும் தண்ணீர் ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டும், மறுநாள் குத்தகை வெறும் 1 ரூபாய் கொடுத்தா கூட நம்ம சேர்த்துக்கிறோம். நமது வரலாறும் நமது பெருமைகளும் தெரியவில்லை. தண்ணீருக்காக தண்ணீரை பற்றி சொல்லுவோம் செய்தி சொல்லுகிறாங்க. இந்த திருப்பூர், ஈரோடு, இங்கே இருக்கக்கூடிய மணியன் ஜட்டி, இன்னர்வேர் தயாரிப்பாளர்கள், துணி தயாரிப்பாளர்கள், கார் மேனுஃபேக்சரர்ஸ், இதெல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய வருது, நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக ஒன்று சொல்கிறார்கள். வர்ச்சுவல் வாட்டர் என்று சொல்லக்கூடிய மறைவு, அதாவது என்ன சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பொருளை தயாரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு கார் தயாரிக்கணும்னா 2 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும். இந்த 2 லட்சம் லிட்டர் தண்ணீரை நீங்கள் ஒரு ஃபாரின் கம்பெனியை வச்சு கார் தயாரிச்சிங்கன்னா அந்த தண்ணீருக்கு நீங்கள் தனியாக காசு கொடுக்கணும். அந்த தண்ணீர் இலவசம் இல்லை. இப்போ எனது மகள் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருக்காங்க. தண்ணீர் என்பது வந்து அளந்துதான் கொடுக்கப்படுகிறதுனாங்க. ஒவ்வொரு சொட்டு குடிநீரும் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும். ஒவ்வொரு சொட்டிற்கும் அளவு இருக்கிறது. இவ்வளோ தான் ஒரு ரொம்ப யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்துதான் அபுண்டண்டாக இருக்குது, நிறைய இருக்குது, ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். நம்ம பெருமைகளை சொன்னாலும் நாம் கேட்டுக்கொள்வதற்கும் தயாராகும். விஞ்ஞானத்திற்காக 2 நோபல் பிரைஸ்கள், விஞ்ஞானத்திற்காக தமிழர் 2 நோபல் பிரைஸ் வாங்கலாம். அதில் சசி, அதாவது 2 பேர் சொல்லுங்க, சசி ராமன் இன்னொன்று
இல்ல சசிராமன் கரெக்ட் ஐட்டோனா சுப்பிரமணியன் சந்திரசேகர். குவாண்டம் பிசிக்ஸ்ல இன்னைக்கு சுப்பிரமணியன் சந்திரசேகர் சார் தியரி தான் இன்றைய உபயோகப்படுத்தப்பட்டு ராமன் எஃபெக்ட். சசிராமன் சசிகிராமன் எப்பொழுது அதை வாங்கினார்னு தெரியுமா? நோபல் பிரைஸ் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் முடியும். அதாவது பெரிய பெரிய கூடாரங்கள் இல்லை, எனக்கு பெரிய லெபரட்டரி இல்லை, பெரிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஒரு அடிமை நாட்டிலிருந்து ஒரு நோபல் பரிசு வாங்கியதை இந்த மொத்த உலகமும் வியந்து பார்த்தது. இப்போ வந்து ஒரு பிசிக்ஸ்ல தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிய ராமன் எஃபெக்ட கண்டுபிடிக்கிறாரு. நம்ம நடராஜர் சிலை இருக்கு இல்லையா, இந்த நடராஜர் சிலை வந்து சன் நடராஜர் கோயில் சிலையை போன்றே ஒரு சிலை அதே அளவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணம் தெரியுமா? 5 வருடத்தை 5 லட்சம் வருடங்களாகவும் 5 லட்சம் வருடங்களை 5 வருடங்களாகவும் மாற்றக்கூடிய ஒரு நடராஜர் சிலையினுடைய வளைவுகளுக்கு மிகச் சரியாக ஒத்து போவதுன்னு அந்த நாட்டு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எந்த மேடைக்கு சென்றாலும் நான் நினைச்சிருக்கேன் அவருடைய கதாசிரம கொள்கையை பற்றி அந்த கவலை, அவரது ஆயுதங்களை எதிர்த்ததை பற்றி அந்த கவலை. என்ன பண்ணு போறோம், அவங்களை பிடிக்காது, எங்களை பிடிக்காது. கோவில் என்பது மூட நம்பிக்கையின் கூடாரம்னு அவங்க சொன்னதுல இருந்துதான் தமிழனுடைய கலாச்சாரம். கோவில்கள் மூட நம்பிக்கையின் கூடாரங்கள், கோவில் என்பது மூட நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே செல்லக்கூடிய இடங்கள். கோவிலை அவர்கள் குறைத்து மதிப்பிட்ட பொழுதுதான் நம் பிள்ளைகள் கோவிலை சற்றே புறக்கணிக்கப்படுகிறது. இங்கோ யூரோப்பியன் கண்ட்ரி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சமயபுரம் இந்த டோல்கேட் கிட்ட, டோல்கேட் நீங்க அந்த டோக்கன் வாங்குறப்ப சைடில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கு, சின்ன கோயில் இனிமே போகிறப்ப பாருங்க. கோயில் ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த கோயில் வந்து சோழ மன்னர் ஒருவரால் முழுக்க முழுக்க தங்க கூரை செய்யப்பட்ட கோயில். 4 டன் தங்கம் யூஸ் பண்ணி தங்கத்தில் கோபுரம் செய்திருக்கிறார். இது செவிவழி செய்தியாக ஆப்கானிஸ்தான் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மாலிக் கபூர் அப்படிங்கிற மன்னன் இந்த தங்கத்தை கொள்ளையடிக்கிறதா படையெடுத்து படையெடுத்து வந்த பொழுது ஃபர்ஸ்ட் டைனமைட் தமிழ்நாட்டில் அப்போதான் உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த கோயிலுடைய மண்டபத்தை டைனமைட் வச்சு தளர்த்து அங்க இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15,000 பேரை ஸ்ரீரங்கத்தில் கொலை செய்திருக்க கண்டவர்களை எல்லாம் வெட்டி போட்டிருக்கிறார். அப்படி வெட்டி போட்ட பின்பும் வெட்டி போட்ட இடத்திலேயே வீழ்ந்து கிடக்காமல் மீண்டும் எழுந்து இன்று வரை ஈரநடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரே இனம் நமது தமிழம் தமிழ்நாட்டின். சேரத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்களா, படிச்சிருக்கு சில வருடங்களுக்கு முன்னாள். ஒரு மண்டபம் கல்யாணம், 40 பேர் இறந்துருக்கிறாங்க, 40 பேரை எரிக்கிற பொறுப்பை ஒரு சமூக ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் எடுத்துருக்காங்க. 40 பேர் எதுக்குன்னா தீ எடுத்துட்டாங்க, அந்த திருப்பி எரிக்கிறதுக்கு எங்களுக்கு 4 நாள் ஆச்சு. வேற்று விருப்பு விட்டோம். 15,000 பிணங்கள் ஸ்ரீரங்கம் முழுமைக்கு பிறந்திருக்கின்றன நண்பர்களே. யார் எரிச்சிருக்கோம் தூக்கி தூக்கி கொண்டே கொண்டே குப்பைய பக்கத்தில் சேர்த்து நரியின் நாய்கள் ஓநாய்கள் கடித்து குதிரை நடந்தது. வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது. அடுத்த தலைமுறைக்கு நமது முன்னோர்கள் செய்த தியாகங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுது. தமிழர்கள் மொழியினுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? திருக்குறளுடைய பெருமைகள் மிக அழகாக சொன்னார்கள். ரொம்ப அருமையான விஷயம் ஐயா சொன்னது ரொம்ப பிடிச்சது. வேணுகோபால் சார் தாடியும் திருவள்ளுவர் சாமியார் ஆக்கினதான் நம்ம தலைமுறைக்கு நம்ம செய்த மிகப்பெரிய துரோகம்.
திருவள்ளுவர் சாமி இருக்கிறார், அவர் சாமியார் ஆகணும்னு நம்ம பயப்பட பயன் அப்பா சாமியார் எதுவும் சொல்லக்கூடாது. இவர் சொல்றதை கேட்டு ஏற்கனவே பழைய கூப்பிட்டு வருவோம். இவர் அட்வைஸ் அட்வைஸ் கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் ரொம்ப பயப்படாதீங்க. ஒரு காலேஜ் வந்து ஒருத்தர் ப்ரொஃபஸர் வந்து பயிர் கூட கட்டிக்கிட்டு இருக்காங்க கஜா முஞ்சா கஜா முஞ்சா கிளாஸ்ல, அந்த ஊரோட ப்ரொஃபஸர் கட்டி உள்ள வந்தார். உள்ள வந்து நீங்களாம் பேசக்கூடாது, நீங்களா யாரும் தெரியுமா, வருங்கால இந்தியாவின் தூண்கள், வருங்கால இந்தியாவின் சிங்கர்கள், வருங்கால இந்தியாவின் ஆஸ்பஸ்டா சீட்டு, வருங்கால இந்தியாவை தாக்கி முடிக்கிறோம் பல அட்வைஸ் ஒரு மணி நேரம் பழுத்த காட்சி போயிட்டார். அடுத்த வாரம் ப்ரொஃபஸர் வந்து பயிர் தான் அமைதியா இருக்காங்க. வேறு ஆசிரியர் வந்து என்ன பார்ப்போம் அட்வைஸ் இருந்தாலும் வேலை செய்யுது பரவாயில்ல, நீங்கள்லாம் இவ்வளோ தெளிவாக்கிங்க நீங்கள் வேறு சார், நான் சொத்த போட்டால் திருப்பி வந்து அட்வைஸ் கொடுப்பாரு, இதனால் அதை தாங்க முடியலன்னு நாங்களே சொல்லலாம். திருவள்ளுவர் வந்து நம்ம அப்படிதான் கெடுத்து வச்சுருக்கோம். என்னுடைய தாழ்மையான கருத்து, யார் சொல்லியும் நான் இதை சொல்லவில்லை, என்னுடைய தாழ்மையான கருத்து ஒன்றை இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன். திருக்குறள் படிக்கிறதுக்கு வெள்ள தனையில் மலர்ந்திருக்க மாந்தரம் உள்ள தனையில் உயர்வுள்ள வாழ்க்கையை கேட்டுக்கொண்டேன். கணக்குல இருக்கிற பல விஷயங்கள் வந்து இளைஞர்களுக்கு சேர பதினெட்டு கணக்கில் ஆச்சார தொகை இருக்கு திருக்குறள். அந்த ஆச்சார தொகையில் வந்து நான் எப்படி உண்ண வேண்டும், யார் முதலில் உட்கார வேண்டும், பெரியவர் உட்கார்ந்திருந்தாலும் எப்படி நாம் அந்த இடத்தில் உட்கார்ந்து உணவு உண்ண வேண்டும், எதை உண்ண வேண்டும், எதை முன்னால் உண்ண வேண்டும், எதை பின்னால் உண்ண வேண்டும், அத்தனையும் எழுதி முறைப்படி வாழ்ந்த புத்தகம் நம்ம தமிழர் இருப்போம். இன்னைக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல உணவுப் பொருள் தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கு காரணம். இவனுக்கு யாரு சார் நம்ம என்ன சாப்பிடணும்னு சொல்லி தருவது நமக்கு தெரியாதா? உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம், உலகத்தினுடைய முதல் நாகரிகம், உலகத்திலே முத முதல எப்படி வாழணும், எப்படி ஒரு டவுன்ஷிப் அமைக்கணும் சொல்லி கொடுத்த நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு, அத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர்கள். நமக்கு வந்து பீசா, பர்கர், இந்த மேண்டிபிள் ஜாயிண்டே உடஞ்சிட்டு போகுது. இது வாய பக்கத்தில் ஆறு குழந்தை உள்ள தடுறதுக்குள்ள இந்த மேண்டிபிள் ஜாயிண்ட் எல்லாம் கிராக் ஆகிற அளவுக்கு அதை புத்து உப்பு வைக்கிறதுக்கு என்னென்ன விதமான உப்புக்கள்லாம் சேர்க்கிறாங்கன்னு தெரியுமா? மோனோசோடியம் குளுட்டமேட்டுனா, சோடியம் நைட்ரேட்டுனா, எந்த விதமான கெமிக்கல் சேர்க்கப்படுகிறது என்று தெரியாமலேயே ஒரு உணவை நாம் உண்கிறோம். நம்ம தாத்தா, நம்ம அப்பச்சி, நம்ம ஐயாக்க அப்பத்தாக்கெல்லாம் சாப்பிட்றது உளுந்து, அரிசி, காசி சொல்லு, தோல்பு, இதை என்ன என்சைம் கொடுத்து செரிமானம் பண்ணணுன்றது நம்ம உடம்புக்கு தெரியும். ஆனால் நீங்கள் புதுசாக மோனோ சோடியம் குளுட்டமேட்டு, சோடியம் நைட்ரேட் இதை கொண்டு போகிறது வயிறு பார்க்க ஜீரணிக்க முடியாமல் போகிற நிகழ்வுக்கு பிறழ்வுக்கு பெயர் தான் கேன்சர். நீங்க சாப்பிடுகிற உணவில் இந்த பீசா, பர்கர், பேக்ட் ஃபுட் இருக்கு பாருங்க, லேஸ் சிப்ஸ், போயிட்டீங்க ஐநாக்ஸ் ஸ்கேப்னு சொல்லிட்டு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸில் போயிட்டு அதை வேறு கிடைக்காது. ஓகே கேட்டி ஒன் பெருசு ஆகி கொடுத்தீங்க, 300 ml பெருசு சில்லாக கொடுக்கும். அந்த 300 ml பெருசியில் 20 கரண்டி சக்கரை இருக்கு. ஒரு 300 ml பெருசியில் 20 கரண்டி சக்கரை இருக்கு. திருச்சியில் நாங்கள் இலக்குன்னு ஒரு டீம் இருக்கோம், சமூக காரணங்களுக்காக போராடுகிற இடையே கூட்டம்
அந்த கூட்டத்தில் வந்து நான் ஒரு நம்பர் பெப்சி எடுத்து ஒரு வாணகி ஊற்றி சுட வச்சு காமிச்சேன். சுட வச்சு எடுத்தா அப்படியே தார் மாதிரி வருது, தார் ரோடு போடுற டார் இருக்குல்ல அந்த டார் மாதிரி வருது. 20 கரண்டி சக்கரை இருக்கு மினிமம். அந்த 20 கரண்டி சக்கரை தான் அந்த டென்சிட்டியை கொடுக்குது, அந்த அடர்த்தியை கொடுக்குது. பெப்சியினுடைய அடர்த்திக்கு காரணம் அதில் உள்ள இருக்கிற சக்கரை. உலக ஆராய்ச்சிப்படி ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகர் வருவதற்கு, டயபெட்டிக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தினுடைய சர்க்கரை வியாதியின் தலைநகரமாக இந்தியா இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த மாதிரி சர்க்கரை அதிகமாக கலந்திருக்கிற பொருள்களை நாம் உட்கொள்கிற பொழுது ஒன்று நமக்கு வரும், இல்லை நம்ம உபயோகிக்கிறோம், நம்ம பேரமைச்சுக்கு வரும். நிச்சயமா ஆசியாவில் பார்த்திருந்தா அத்தனை பேருக்கும் சர்க்கரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சர்க்கரை இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணாலே நமக்கு நோய் சார்ந்த முறை ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பழங்கள் வாங்கிறதுக்காக போற பழக்கடை, ஏதாவது ஒரு பழக்கடையை வந்து இந்தியாவில் விளைந்த ஃப்ரூட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லை, வருத்தத்திற்குரிய செய்தி இருக்கிறது. ருமேனியா இருந்து ஆப்பிள், நியூசிலாந்து இருந்து கிவி ஃப்ரூட், விட்டமின் சி நிறைந்ததுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற நெல்லிக்காய்க்கு கிட்ட நிக்க முடியுமாங்க? கிவி போல நியூசிலாந்து வருது. உலகத்தினுடைய உணவு பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி முடிவில் என்ன சொல்றது, இந்தியர்கள் சாப்பிடுகிற பழங்களிலேயே இந்தியர்களுடைய வயிற்றுக்கு மிக சிறந்த பழம் எது தெரியுமா? ருமேனியாவில் இருக்கிற ஆப்பிள் கிடையாது, நியூசிலாந்து வந்திருக்கிற கிவி கிடையாது, அமெரிக்கால இருந்து ஒரு குண்டு குண்டா ஒரு சாக்லேட் கலந்து ஒரு கிரேப்ஸ் வந்துருக்கு. கிலோ 450 ரூபாய்க்கு அநியாயம் இருக்கிறாங்க, அது கிடையாது. நம்ம ரோட்ல கிடக்கிற ரோஸ் கலர் பொய்யாதான் இந்தியர்கள் சாப்பிடுகிற உணவிலேயே மிக அதிகமான சத்துக்கள் நிறைய பழம். ஆனால் எந்த பழக்கடையாவது பொய்யா பழம் வந்து இந்த சீரியல் அடிக்கி போட்டிங்கன்னா கொடுத்து மட்டமான வார்த்தையாக ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம என்ன சாப்பிடணும் சொல்லி தரணும், நம்ம என்ன உடை கொடுக்கணும் சொல்லி தரணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம எப்பயுமே நம்ம இடத்திற்கே உண்டான ஒரு மைனஸ் பண்ணலாம் சொல்றேன். என்ன என்னை சொல்லு, நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு திராசு உடைய எப்பொழுதுமே நம்ம மனதிற்கு ஒரு திராசு ரெடியா இருக்கு, ஆண் மணி ரெடியா இருக்கு. யாரை எந்த மனிதரை சந்தித்தாலும் உடைய அந்த திராசு வந்து உட்கார சொல்லுங்க கேட்கும்போதே ஒரு உள்ள ஒரு பயத்தோட இருக்காங்க, நம்மளோட நல்ல கம்பெனியா நம்ம மனசு ஆசை பெரிய கம்பெனி ஒர்க் பண்ணா ஒரு அந்த கம்பெனியா மனசு கிட்ட பண்ணுங்க போயிட்டு வந்து வாங்கிருக்கா. ஆமா ஓயப்பட வந்து வாங்கிட்டேன். இன்னொன்று அந்த ஆளு பாக்கம் தாண்டி வந்து பாருங்க, நான் செகண்ட் கார் டெலிவரி ஃபுல்லாக போயிருக்கேன், அதை போய் எடுத்துருவேன். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை யார் பார்த்தாலும் என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, ஆ கவர்மெண்ட் படிக்க நான் சொல்லுவாங்க சிந்தனைகள் பணத்தை நோக்கிய மிக அதிகமான தேடல். அந்த காலத்தில் பணம் தேவை இருந்தது நண்பர்களே, ஆனால் இப்படி தெரியும் இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், இத்தனை எப்படி சம்பாதிக்க வேண்டும். ஒன்றே ஒன்று நடவ நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், காட்டில் இருக்கிற மிருகங்கள் கூட அந்த மிருகத்துக்கு வயிறு நடந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிங்கம் வயிறு நடந்துருச்சு பக்கத்தில் ஒரு மான் வச்சுருந்தாங்க, அந்த மான் அது எதுவுமே செய்யாது பார்த்து அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்கு வயிறு நடந்திருக்கும் போது ஒரு மிருகத்தை வேட்டையாடு
ஆனால் மனிதர்கள் என்கிற நாம் மட்டும்தான் எவ்வளவு சேர்த்தாலும் இன்னும் சேர்க்க வேண்டும், இன்னும் பெரிய நாள் வேண்டும், இன்னும் பெரிய வேண்டும் அப்படின்னு நினைச்சு, பெரிய கார் வேணும், பெரிய லேண்ட் வேணும், வீட்டுல வந்து இன்னொரு சின்ன வீடு வேணும். ஒரு குறைந்திருப்பதான ஒரு தோற்றம் நமக்கு ஏதோ ஒரு குறைவாக இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, மிக முக்கியமாக சொல்றது என்னன்னா, மன்னர் எப்படி மக்கள் அப்படி. இன்னைக்கு இவ்வளவு தூரம் பக்தியின் மேல் நமக்கு எல்லாம் ஈடுபாடு வந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஏன் தீர்வு ஒரு பெரிய பிரபோக்காய் எல்லாரும் கோயில் 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 போறாங்கன்னா, அரசாங்கத்தின் மேல் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அவர் இன்னைக்கு என்ன இவ்வளவு இருந்திருக்காங்க, அவர் இருக்கிறது சிலை பாதை மஜா வருதுக்காக நீர் இருக்க மிச்சத்தை உள்ளுவரங்க வெங்கடாச்சரத்தை தமிழ் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாங்க அவர் இவ்வாறு கிடைக்கிறது. அதாவது ஒரு ஒரு கதை வருது, ஒரு கிராமத்துல நிறைய கிரியேட் பண்ணுவாங்க புதுசு புதுசா பார்த்தீங்களா.